இது போடலாம். ஆக்சுவலாக வந்து இதில் போட முடியாது. சப்போஸ் கேபிள் வேறு மாதிரி வருது, என்ன கிரைண்டிங் கிராண்டு போடலாம், கிராண்டு போட்டு தானே பண்ணலாம். என்ன அந்த இதுவெல்லாம் தெரியாது, நான் இந்த எண்டில் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். கிராண்டு இது தெரியும், இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒர்க்கு கேபிள் ரன் பண்ணியிருக்கோம். ஈபிலேருந்து கம்பத்துலேருந்து டேரெக்டாக இங்கே வந்துடும். இதில் வந்து பீஸ் கருக்கு அடியில் கொடுக்கணும், அடியிலேருந்து ஆன் ஆஃப் துச்சு. இது வந்து அவுட்புட்டு, அவுட்புட் வந்து கேபிள் ஒன்று போகுது, அவுட்புட் வந்து தூரமாக இங்கேருந்து ஒரு 200 அடி போகுது. அவ்வளோதான் புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இது வந்து நியூட்ரல் எர்த் லிங்க்கு நியூட்ரல். ஓகே, ஒரு வாட்டி தெளிவாக சொல்லிடுறேன், இன்னொரு வாட்டி. ஈபிலேருந்து இங்கே வந்துடும் இந்த கேபிள்லேருந்து அவுட்புட் வந்து பீஸ் கீழே போயிடும், கீழேருந்து மேலே வரும், மேலேருந்து சேஞ்சருக்கு வந்துடும். இந்த இதுலேருந்து அவுட்புட் எத்தனை இதுலேருந்து தனியாக எம்சிபி வச்சு நம்ம ரூமுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒன்று காட்டிடுறேன், உங்களுக்கு புரியாதுங்களா உங்களுக்கு, சரியா? இப்போ வந்து கேட்கலாம் சிங்கிள் பேஸ் மீட்ரு. இப்போ வந்து பழைய சார் சிம்பிளாக ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போது நார்மலாக சிங்கிள் பேஸ் தருவாங்க, வீடு கட்டி முடிச்சு அப்புறமே தான் ரெண்டாவது தான் திரி பேஸ் சப்ளை பண்ணி நம்ம ஒயரிங் பண்ண முடியும். இப்போ வந்து இங்கே ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா சிங்கிள் பேஸ் இருந்தது, இப்போ திரி பேஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். நல்லாங்க கேட்டேன். இப்போ வந்து திரி பேஸ் லைன் கொடுத்துருக்கோம். ஈபி கார் அப்ளை பண்ணிட்ட பிறகு திரி பேஸ் இந்த சிங்கிள் பேஸ் அவுத்தும் போயிடும், திரி பேஸ் எடுத்துகிட்டு வந்து இது வந்து கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறோம். அதனால் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து குழம்புனா சிங்கிள் பேஸ் லைன் பூர்த்திக்கு போகும், இது கட் பண்ணிட்டு திரி பேஸ் லைன் மாறிடும். ஆனால் இப்போ ஆக்சுவலாக வந்து திரி பேஸ் லைன் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் ஈபிலேருந்து வந்து சிங்கிள் பேஸ் லைன். ஓகே, கொஞ்சம் புரியாத கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ரெண்டு மூணு வாட்டி கரெக்டாக புரியும். நான் தெளிவாக தான் போட்டிருக்கேன், முதல்ல வந்து இதை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ரெண்டும் எல்லாமே கனெக்ட் பண்ண முடியாது, திரி சிங்கிள் பேஸ்னால வந்து இதெல்லாம் டம்மி பண்ணிடலாம்.
ரெட்டு பிளாக் மட்டும் இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா திரிபேஸ் வந்து மூணும் கொடுக்க முடியாது, மேலே வந்து கேபிள் இருக்கும், அதனால கனெக்ட் பண்ண மாட்டாங்க ஈபி காரங்க. இது வந்து டம்மி பண்ணிடலாம். இது ரெண்டு டம்மி திரிபேஸ் லைன் வந்த பிறகு இதை கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதில் ஈபி ஒர்க்கு, இது வரையும் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, இதுக்கு மேலே ஈபி ஒர்க்கு, ஈபி கார் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து மீட்ரு இருக்கனால நான் இது கனெக்ட் பண்ணிடுறேன். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், ஏன்னா வந்து அசிங்கமாக இருக்கும். லெக் அடிப்பாங்க, லெக் இல்ல, இப்போ லெக் இல்ல, லெக் இருந்தா லெக் அடிச்சாலக்கா இருக்கும், லெக் இல்ல. லெக் வந்து என்கிட்ட இந்த பின்னதா இருக்கு, நெட்டு போட்டு டைட் பண்ண வந்து லெக் தான் இருக்கு. அதனால டேப் வச்சு அப்படியே கனெக்ட் பண்றேன். இது வந்து புல் கோர் போகாது, ஆனால் வந்து சிங்கிள் பேஸ்னால வந்து கம்மியாக இருக்கும். லெக் போட வச்சா கட்டப்போ லெக் இல்லைனால வந்து ரெண்டு பின் மட்டும் கட் பண்ணிடலாம். ஸ்கோரு கோர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக, இது ரெண்டு லெக் மட்டும் கட் பண்ணிடலாம். இன்னொன்று கட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு மாற்றி கொடுத்துட்டேன் ஏதோ ஞாபகத்தில், சாரி. பேஸ் நியூட்ரல், நியூட்ரல் பேஸ் மாற்றி கொடுக்கணும் ஓகேவா. இதில் இதிலே போட்டிருக்கோம், நான் M1 M2 L2 L1 ஓ லோடு லோடு ஓகேவா, அப்படி கொடுக்கணும், மாற்றி கொடுத்துருவீங்க. இங்கே பார்த்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் கச்சா மச்சம் மாற்றது. திரிபேஸ் லைன் வந்து அழகாக தெரியும், இது சிங்கிள் பேஸ்னால கச்சா மச்சம்னா இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே 55 10² போட்டுனாலும் தெரியும். இது வந்து டம்மி, சிங்கிள் பேஸ்னால டம்மி பண்ணிருக்கோம், த்ரீ பேஸ் வந்தால் மீட்டரில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து இங்கே கனெக்ட் பண்ணி வச்சு அது அவுட்புட்டு, இன்புட்டில் கனெக்ட் பண்ணி வச்சு அவுட்புட்டு. இப்போ இது வந்து சிவிட்டு கனெக்ட் பண்ணிடுவோம். லெக் இந்த கட்டாக இருக்கா, லெக் கடை இல்லை, கடை இருந்தால் லெக் வேணுங்க. இது நெட்டுக்கு நம்பர் நான் ஒரு நெட் எடுத்து வந்தேன், நெட்டு கொண்டதில்ல. எந்த சைஸ் காட்டுங்க, போய் தேடி பார்க்குறேன்.
கடை பண்ண உடஞ்சிச்சு அப்புறம் மாற்றி கடையில் போ பார்த்துட்டு அந்த பாட்டில் இனிமேல் டைப் பண்ணி கட்டணும். இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன், திரும்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து இபிலேருந்து இது வந்துடும் இன்கம்மரு, கொஞ்சம் கச்சா மச்சம் இருக்கும் த்ரீ பேஸ் லைனு, அதை வந்து ஒயர் ஹெவியாக போட்டுனால தெரியுது. சிங்கிள் பேஸ் மீட்டர்னால நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இபிலேருந்து இங்கே கொடுத்துருவாங்க, இதுலேருந்து அவுட் புட் எடுத்துகிட்டு வந்து கீழே கொடுக்கணும். பீஸ் கீழே கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து சேஞ்சர் வச்சோம், சேஞ்சர்லேருந்து தனியாக இது வந்து அவுட் கோயிங். நீங்கள் வந்து தனியாக எம்சிபி இருக்கீங்க, போர் எம்சிபி போர் போல் ஆமாம் தனியாக செப்பரேட்டாக தனியாக இதுக்கு மேலே அவுட் புட் நீங்கள் எப்படி எடுக்குமோ அது மாதிரி எடுத்துக்கணும். இதான் மீட்ரு கனெக்ஷனு. அண்ட் வந்து எர்த்தில் நியூட்ரல் லிங்க்கு வைப்பாங்க, பட் ஆனால் அது வந்து கட் ஆகிடுச்சு, கட் ஆகிடுச்சுன்னா உறஞ்சிச்சு, அதனால் வந்து இப்படி டேப் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக போட்டுருங்க. வந்து எர்த்து லிங்க்கு, எர்த்து லிங்க் வந்து நம்ம எர்த்து பேப்பர் போட்டிருக்கு ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இதை எர்த்து லைன் பண்ணினா அந்த இந்த கேபிளில் ரெண்டு ஒயர் வரும், அப்படி போகலன்னா இந்த கிராண்டிங் கிராண்டு, ஓகே சாரி கிராண்டிங் சொல்ல கிராண்டு கிராண்டு வச்சு இதில் கனெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி செட் ஆகலை, பின்னாடி விட்ருக்கு, அதனால் வந்து கிராண்டு யூஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக போட்டிருப்பேன். இப்போ வந்து அதுக்கு பதில் கிராண்டிங் போட்டோன்னா இந்த கம்பியோட தேவையில்லை, கம்பி கிராண்டு போனால் ரெண்டு கம்பி கண்டிப்பாக எடுக்கணும், ஏன்னா எர்த்து லிங்க்கு தரணும். ஏன்னா ஃபால்ட் எதனா ஆச்சுன்னா எர்த்து பூமியே போயிடும், கேபிள் ஃபால்ட் ஆச்சுன்னா. அதுக்காக இது இப்போ வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ எர்த்துக்கு கனெக்ட் பண்ணி பீஸ்க்கு கனெக்ட் பண்ணிட்டேன்னா இது வந்து ஈபி கனெக்ட் பண்ணுறோம். இதுவரை எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, இதுக்கு மேலே ஈபி ஒர்க்கு கம்பத்தில் லைன் கொடுக்குறது, அவ்வளோதான். இப்போ வந்து பீஸ் கார்டு போட்டு அந்த எர்த்து லிங்க் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே பீஸ் கார்டில் பீஸ் போட்டேன், இங்கே வந்து நார்மல் பீஸ் போட்டுக்கலாம். ஒரு எட்டு மட்டும் இல்லை. சிக்ஸ்டி ரேம்ஸ் இது ஓகேவா, எல்லாமே சிக்ஸ்டி இதெல்லாம் போட்டிருக்கோம், இதெல்லாம் ஹெவியாக போட்டிருக்கோம். இப்போ வந்து எர்த்து மட்டும் கனெக்ட் பண்ண போதும். ரெண்டு பேர் எடுத்து வரோம், எடுத்து கண்ணி பண்ணிங்க சேஃப்டி. கிராண்டு போட்டால் அது தேவையில்லாம், இப்போ கிராண்டு போடல, அதனால் வந்து நான் இப்படி பண்ணுறேன். எனக்கு எது இதாக ஈஸியாக இருக்க நான் இப்படி போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வாட்டம் தான் கிராண்டு போடுறேன்.
எர்த்துடா எர்த்துனா எர்த்து அடிக்கும் அதனால பேசாரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். சிம்பிள் தான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய பிக்சரில் உங்களுக்கு வரும், நிறைய எடுத்து போட மாட்டாங்க ஒர்க் பண்ணாது, நம்ம எடுத்து போகிறேன் நம்ம சேனலில். மிஸ் பண்ணாத பார்ப்பீங்க, ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். கொஞ்சம் நல்லா வீடியோ வரல, சாரி.